பட்டதாரி இல்லத்தரசிகளுக்கு ஒரு பொன்னான தொழில் வாய்ப்பு. வீட்டில் இருந்தபடியே வார இறுதி நாட்களில் கல்வி சார்ந்த தொழில் செய்யும் வாய்ப்பு. மேலும் இந்த வாய்ப்பை பற்றி அறிய கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். எல்லா நாளும் நல்ல நாள் தான், எல்லா நேரமும் நல்ல நாள் தான். உங்கள் எண்ணங்கள் தூய்மையா இருந்தா எல்லாமே நல்லபடியா நடக்கும். பொதுவாக பணத்தை ஈர்க்கக்கூடிய விஷயம் பச்சை தான். கோலம் போடுறது இப்போ டிசைனில் வந்துச்சு, எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி போட்டுட்டாங்க. இப்போ மகாலட்சுமி எப்படி வாசம் வரும், மகாலட்சுமியுடைய தன்மையான பொருட்களை பயன்படுத்தும் போது தான் வீட்டுக்குள்ளே தெய்வம் ஒன்று நடமாட்டம் வரும். சாணம்ன்றது மகாலட்சுமியுடைய ஒரு விஷயம், மருதாணி வச்சுக்கிறதுன்றது மகாலட்சுமியுடைய விஷயம், துளசின்றது ஒரு மகாலட்சுமியுடைய விஷயம். இன்றைக்கி இந்தியாவில் சராசரி வயசே 65 சொல்கிறான். ஆனால் தயவுச்சு பாரம்பரியத்தை மறந்துடாதீங்க. மகாலட்சுமி வாசம் உங்களுக்கு வீட்டுக்கு வேணால் மருதாணி கம்பல்சரி, ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் எல்லாருமே பயன்படுத்துங்க. வீட்டில் எப்பயுமே ஒரு வாசனை திரவியங்கள் இருக்கணும். எந்த விஷயம் எது இருந்தாலும் ஒரு வாசனை திரவம் இருக்கணும். முக்கியமாக சமையலறை ரொம்ப சுத்தமாக இருக்கணும். மகாலட்சுமிக்கு வந்து நீங்கள் பூஜையிடும் கூட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு சமையலறை தான். அட்லீஸ்ட் தலையில் கொஞ்சம் தண்ணி தெளிச்சிட்டாவது கொஞ்சம் உள்ளே போகிற அளவுக்காவது ஒரு விஷயத்தை உருவாக்கணும். ஏன்னா தண்ணிக்கு மட்டும்தான் தோஷத்தை போகக்கூடிய வலிமை உண்டு, வேறு எதுவுமே கிடையாது. ஆமாம், அதே மாதிரி போய் விலங்குகளையும் பறவைகளையும் வீட்டில் அடைச்சி வைக்கக்கூடாது. நிறைய வீட்டில் பண்ணுற தப்பு என்னென்னா, நான் புறா வளர்க்குறேன், அதை வளர்க்குறேன், இதை வளர்க்குறேன் சொல்லிட்டு வீட்டில் எடுத்து ஃபேஷன் வச்சுக்கிறாங்க. அது தொடர்ச்சியாக சாபம் விட்டுனே இருக்கும். நீங்கள் என்ன தான் அது உணவுப் பொருள் வச்சாலும் கூட அடைக்கப்பட்டது அடைக்கப்பட்டது தான். வீட்டுக்கு கொஞ்சம் சுபிட்சமாக இருக்கணும், நியாயமான தேவைகள் பூர்த்தி ஆகணும் அப்படின்னா நீங்கள் பொதுவாக செய்யக்கூடிய விஷயங்கிறது தானம். எல்லா உயிரினத்துக்கான தானம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி வீடை சுற்றி எல்லா இடத்துக்கும் கொஞ்சம் கல்லுப்பு பயன்படுத்துங்க, கல்லுப்பு வையுங்க. கல்லுப்புக்கு ஒரு அபரிதமான சக்தி உண்டு. மகாலட்சுமியுடைய வாசம், எதிர்மறை சக்தியை வெளியிடுற விஷயம் எல்லாமே கல்லுப்புக்கு உண்டு. பிரம்மாண்டப்படுத்தி இறை வழிபாட்டை ஒருத்தர் கொடுத்தா அதை ரொம்ப ஈஸியாக அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப எளிமையாக 4 எலுமிச்சப்பழத்தை வச்சு ஒரு விஷயத்தை முடிக்கலாம். இந்த வாழியல் பரிகாரத்தை ஈஸியாக வச்சு வீட்டில் செஞ்சு பாருங்கள். அந்த வெத்தலை பார்க்க சொன்னாமல் போட்டு தான் பாருங்களேன். ஒரு 1 மாதம் பரிச்சயத்த முறையில் போடுங்க. உங்களுக்கு வாழ்க்கையில் மாற்ற நடைங்களா கண்டிப்பாக எனக்கு தயவு செஞ்சு ஃபோன் பண்ணி கேளுங்க. மகாவிஷ்ணுவுடன் சிறப்பு தியானம். மகா சிவராத்திரி இரவில் சக்தி வாய்ந்த தியான பயிற்சியில் கலந்து கொள்ள இன்றே முன்பதிவு செய்யவும். ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். நம்ம சேனலில் ஆன்மீகம் ஜோதிடம் சம்மந்தப்பட்ட நிறைய பதிவுகளை தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டுருக்கீங்க. அந்த வகையில் இன்றைக்கி டாபிக் பார்த்திங்கன்னா ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்க போது, பரிகாரங்கள். ஸோ பரிகாரங்கள்லாம் என்ன, மேலும் என்னென்ன விஷயங்களுக்கு எப்படியெல்லாம் பரிகாரங்கள் செய்யணும் அப்படிங்கிறத நம்ம கூட பகிர்ந்துக்கிறதுக்காக பாலாறு சுவாமிகள் அவர்கள் நம்மோட நெஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். கெட்ட நேரத்தை வந்து நல்ல நேரமாக மாற்றக்கூடிய சக்தி வாய்ந்த பரிகாரம் அப்படின்னு எதுனா இருக்கா சார்? நீங்கள் இப்போ எதை பேஸ் பண்ணி இந்த கேள்வி கேட்குறீங்க தெரியல. கெட்ட நேரம் அப்படின்றது எதை பேஸ் பண்ணி தெரியல. எல்லா நேரமே நம்ம பொறுத்திருக்கும் நல்ல நேரம் தான். பொதுவாக நம்ம வழக்கத்தில் வந்து நம்ம சொல்லுவாங்க, ராகுகாலம் இவங்கள்ட்ட பார்த்து செய்யுங்க. அந்த மாதிரி சமயத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு சில விஷயங்கள் செய்யாதீங்கன்னு சொல்லுவாங்க. அது ஒரு கிரக ரீதியான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய நேரம் ராகுகாலம் யமகண்டமும். பட் அந்த ராகுகாலம் யமகண்டத்துலேயும் கடைசி சில நிமிடங்களில் வந்து நல்ல வலிமையான விஷயங்களும் உண்டு. ராகுகாலம்னா முழுசும் ராகுகாலமே அப்படியே நம்மளுக்கு துன்பமான விஷயத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லக்கூடாது, அது உண்மையும் கிடையாது. ஒவ்வொரு ஜாதகத்துக்கு ராகுகாலம் ரொம்ப அதிகமான பலனை கொடுக்கும். ஒவ்வொரு ஜாதகருக்கு யமகண்டத்தில் தான் ஒரு சில குறிப்பிட்ட விஷயம் செய்யணும் இருக்கும். ஆனால் ரெண்டுமே இங்கே மாறி மாறி வரும். போகக்கூடிய பணிகள் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்றதுக்கு நம்ம இயல்பாகவே வணங்கக்கூடிய தெய்வம் வந்து விநாயகப் பெருமான் தான். எந்த ஒரு நல்ல விஷயத்தை நீங்கள் தொடங்க போதிலும் முதல்ல குலதெய்வத்துக்கான ஒரு விஷயத்தை முன்னெடுத்து வைக்கணும். அது எந்த நல்ல விஷயமா இருக்கட்டும், பையனை ஸ்கூல் எடுத்துமே சேர்க்குறீங்க, திருமண வாழ்க்கையா இருக்கட்டும், நீங்க வேலைக்கு போற விஷயமா இருக்கட்டும், குடும்பத்தில் கூடக்கூடிய நடக்கக்கூடிய எந்த நிகழ்வுக்கும் முதல் காரணமா முதல்ல வைக்கக்கூடிய விஷயம் குலதெய்வ விஷயம், அதுக்கப்புறம் விநாயகப் பெருமான். அதெல்லாம் நீங்க வெளியே கிளம்பும் போது இந்த ரெண்டு பேரையும் நினைச்சிட்டு நீ எந்த காரியத்தை வந்து தொடங்கலாம், அதுக்கு நேரங்காலம் முக்கியம் கிடையாது. ஏன்னா எந்த விஷயமா இருந்தாலும் அந்த காலநேரத்தோடு தான் இயங்க போகுது. உங்க ஜாதகத்தில் அப்படி அப்படி தான் எல்லாமே இயங்க போகுது. ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்ட விஷயம் தான் இங்கே இருக்குது, புதுசாக ஒன்றும் கிடையாது. அந்த நிர்ணயிக்கப்பட்ட விஷயத்துக்குள்ளே நம்ம டிராவல் பண்ணுறோம், போகிறோம், வரோம். அதில் ஏற்படக்கூடிய நெளிவு சுருவிகளை நம்ம ஜாதகத்தை பார்த்து இந்த பக்கம் செய்யுங்க, அந்த பக்கம் போங்க, இப்படி செய்யுங்க, நம்ம சொல்லக்கூடிய ஒரு வழிகாட்டியாக தான் இருக்கிறத தவிர்த்து ஆனால் மக்களை பொதுவாக அந்த இந்த கெட்ட நேரம் இது அப்படின்னு தயவு செஞ்சு நேரத்தை வந்து நீங்களாக ஒரு கெட்ட நேரம் நல்ல நேரம் பிரிச்சுக்காதீங்க. எல்லா நாளும் நல்ல நாள் தான், எல்லா நேரமும் நல்ல நாள் தான். உங்கள் எண்ணங்கள் தூய்மையாக இருந்தால் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். இப்போ பணத்தை ஈர்க்கக்கூடிய நிறங்கள் அப்படின்னு எதனா ஒன்று இருக்கா? இல்லை, பச்சை நிறம் தான் எப்பவுமே பொதுவாக நிறம் வந்து பச்சை நிறம் தான். அதுதான் ஈர்க்கக்கூடிய தன்மை கொண்டது. ஒவ்வொரு நிறத்துக்கும் ஒரு ஆதிபத்தியம், ஒரு குணங்கள் உண்டு. ஒவ்வொரு பொருட்களுக்கும் அந்த மாதிரி உண்டு.
பொதுவாக பணத்தை ஈர்க்கக்கூடிய விஷயம்ன்றதுவே பச்சை தான், அதில் எந்த மாறுபட்ட கருத்து கிடையாது. பட் எல்லா நாட்களிலும் எல்லா நேரத்திலையும் எல்லோரும் பயன்படுத்த முடியாது. அந்த நிறம் அந்த ஜாதகருக்கு தற்போது சூழல் ஆகாத நிறமாக இருந்தால் அதை போட்டு பயன்படுத்தினாருன்னா எதிர்விளைவை கொடுத்துரும். நம்ம அதனால தான் பொதுவாக சொல்கிறோம், எதை பார்த்தாலும் நீங்கள் மேக்ஸிமம் ஜாதகத்தை பார்த்து முடிவு பண்ணுங்கள். இப்போ நீங்கள் ஒரு மோதிரம் போடணும் விடுப்பப்பட்டாலும் கூட உங்களுக்கு அது பலிதமாக இருக்குமா இல்லைன்னு பார்த்து தான் செய்யணும். நான் போட்டு நகை வாங்குறேன் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தும் எந்த விஷயம் செய்யக்கூடாது. அது எந்த முத்து மாலை போடுறதா இருக்கட்டும், வேறு எந்த விஷயம் செய்யறதா இருந்தாலும் உங்களுக்கு அது உகந்ததா, உங்கள் ஜாதக கட்டத்துக்கு அது ஒரு பலிதமான விஷயமா இருக்குமா அப்படின்னு மெயினாக பார்த்து தான் செய்யணும். நீங்கள் பாட்டிக்கு நான் எங்கிட்ட காசு இருக்குது வாங்கி போடுறேன்னா அது எதிர்வழி ஏற்படுத்திடும். அதில் எந்த யாராக இருந்தாலும் அவங்கவுங்க காலத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஜாதகத்தின் அடிப்படையில் ஒரு சில விஷயம் செஞ்சிங்கன்னா அது உண்மையில் வெற்றிகரமாக இருக்கும். இது இப்போ நான் உண்மையில் நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு ஜாதகமே இல்லைன்னா என்னன்னு பிரசன்ன மூலியமாக பார்க்கலாம். அதில் எல்லாமே இங்கே வந்து ஜாதகத்தின் அடிப்படை கூட இயங்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே அதுதான் பேஸ். அதனால் யாராக இருந்தாலும் எப்படியா இருந்தாலும் நல்ல விஷயங்கள் செய்யும் போது எல்லாமே ஒரு முறை இதெல்லாம் ரிவ்யூ பண்ணிட்டு போகிறது உங்களுக்கு நல்லது, புத்திசாலித்தனமும் கூட. இப்போ நீங்கள் வந்து பணம் ஈர்க்கும் நிறம் வந்து பச்சை அப்படின்னு சொல்கிறீங்க சார், இது வந்து செயல்பாட்டாக நம்ம எப்படி பண்ணுறது சார்? இல்லை நீங்கள் வந்து பொதுவாக மகாலட்சுமி வழிபாடு தான் இதுக்கு முக்கியமான விஷயம். எல்லாருக்குமே பொருளாதாரன்றது ரொம்ப முக்கியம். யாராக இருந்தாலும் அடிப்படை மனிதன் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அவனுக்கு பொருளாதார தேவைன்னு இருக்கும். ஓடி ஓடி உழைச்சாலும் அவனுக்கு தேவை உழைக்கிறதுக்கான காரணம் இல்லை, பொருள் தேர்ந்த விஷயந்தான் இங்கே அதிகமான விஷயங்கள். அப்போது அதுக்கு முக்கியமான வழிபாடுன்றது மகாலட்சுமி வழிபாடு தான். நீங்கள் இதுக்கு பொதுவாக வந்து ரொம்ப செலவு பண்ணிலாம் அந்த வழிபாட்டு முறையை செய்யணும் அப்படின்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை. வீட்டில் ஒரு மகாலட்சுமி படத்தை வச்சுட்டு அதுக்கு முன்னாடி நாலஞ்சு நம்ம கற்கண்டு விற்கும், இல்லை சர்க்கரை விற்கும், இல்லை வெள்ளம் விற்கும், அதை நீங்கள் படையலாக போட்டுட்டு, படையலைன்னா ஒரு வெத்தலோடு வச்சுட்டு நீங்கள் சாமி கும்பிட்டுட்டு அதையே நீங்கள் பிரசாதமாக உட்கொண்டு ரெகுலராகவே இதை பண்ணிங்கன்னா மகாலட்சுமி வாசம் பண்ணுறது உங்கள் வீட்டுக்குள்ளே தன்னால் வந்துடும். ஏன்னா இயல்பாக வந்து அந்த தெய்வம் தான் அதுக்கு ஒரு உரிய விஷயத்தை கொடுக்க முடியும், மகாலட்சுமி தான். ஒன்றும் இல்லை, பெருமாள் கோயிலில் போனீங்கன்னா தாயார் இருப்பாங்க, மகாலட்சுமி தாயார் இருப்பாங்க. ஜஸ்ட் ஒரு விசிட் பண்ணுங்கள், அவங்ககிட்ட ரொம்ப உங்களுடைய தேவையான விஷயத்துக்கு மட்டும் அவங்ககிட்ட கேட்டிங்கன்னா எப்பவுமே கிடைக்கும். அளவுக்கு மாரி ஆசைப்படக்கூடாது, உங்கள் குடும்ப தேவைக்கு என்ன வேணுமோ அந்த விஷயத்தை எனக்கு சாத்தியப்படுத்தி கொடுங்க தாயே அப்படின்னு சொல்லிட்டு மகாலட்சுமி தாயார்ட வேண்டிங்கன்னா நிச்சயமாக அவங்க உங்கள் தேவை கொடுப்பாங்க. அது எந்த வகையிலாவது உங்களுக்கு ஈர்த்து ஊத்துருவாங்க, ஆனால் கண்டினியூவாக ஒரு ப்ராசஸாக இருக்கணும். இப்போ நீங்கள் உங்களுக்கு பண தேவை குடும்பத்துக்கு வந்துச்சின்னு ஃபீல் பண்ணுறீங்க, அப்போ வேறு எதுவுமே செய்ய தேவையில்லை. ஒரு மகாலட்சுமி படத்தை வச்சுட்டு நான் சொன்ன மாதிரி கற்கண்டும் சர்க்கரையோ வெள்ளமோ இனிப்பான விஷயங்கள் அங்கே வச்சுட்டு மனசார பிரார்த்தனை பண்ணிக்கங்க. ஒரு 48 நாள் இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது ஒரு வாழ்வியல் விஷயமாகவே வச்சுங்க. உங்களுக்கு அந்த சுக்கரன் வலிமை இருந்தாலும் சரி, வலிமை இல்லைனாலும் சரி, அவர் ஆளுமையான கிரகமாக இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, ஒரு அனுகுணமான விஷயத்துக்கு அந்த மகாலட்சுமி தாயார் உங்களுக்கு கண்டிப்பாக அருள் செய்வார். இப்போ வந்து எனக்கு வந்து வீட்டில் வந்து தெய்வ நடமாட்டம் வேணும், எனக்கு வந்து வீடே ஏதோ வெறிச்சோடி இருக்கிற மாதிரி இருக்குது, இல்லைன்னா சில தீய விஷயங்கள்லாம் நடக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா தெய்வத்தை நம்ம வீட்டுக்கு வர வைக்கிறதுக்கான பரிகாரம் மாதிரி இல்லை? ஏற்கனவே நம்ம வாழையடி வாழையாக நிறைய விஷயத்த பண்ணியிருந்தோம், இப்போ பண்ணுறதில்ல. ஓகே, இப்போ நம்ம நாகரிக உலகன்ற பேரில் நம்ம நிறைய விஷயத்தை மறந்துட்டு பின்னோக்கி வந்துட்டோம். நியாயமாக பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வாசலில் இப்போ தண்ணி தெளிப்பாங்க, கோலம் போடுவாங்க, சாணத்தை பயன்படுத்துவாங்க. இன்றைக்கி பெரும்பான்மை மக்கள் சாணத்தை பயன்படுத்துறது கிடையாது, கோலம் போடுறதே இப்போ டிசைனில் வந்துச்சு, எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி போட்டுட்டாங்க. இப்போ மகாலட்சுமி எப்படி வாசம் வரும், மகாலட்சுமியுடைய தன்மையான பொருட்களை பயன்படுத்தும் போது தான் வீட்டுக்குள்ளே தெய்வம் நடமாட்டம் வரும். சாணம்ன்றது மகாலட்சுமியுடைய ஒரு விஷயம், மருதாணி வச்சுக்கிறதுன்றது மகாலட்சுமியுடைய விஷயம், துளசின்றது ஒரு மகாலட்சுமியுடைய விஷயம், நெல்லிக்கணின்றது ஒரு மகாலட்சுமி விஷயம். இந்த மாதிரி ஒவ்வொரு காரகத்துவ பொருளும் அந்த காலத்தில் இயற்கையோடு நம்ம சேர்ந்து கடவுள் பெயரால் நம்ம சேர்ந்து சொல்லி கொடுத்து வளர்த்துட்டாங்க. நம்ம அதெல்லாம் பயன்படுத்திட்டு இருந்தோம், சுபிட்சமாக இருந்தாங்க, 10 குழந்தை வரைக்கும் பெற்றிருந்தாங்க, நல்லா இருந்தாங்க வாழ்வியலில். 90 வயசு 99 வயசுக்கு வளர்ந்த காலம் உண்டு. இன்னைக்கு இந்தியாவில் சராசரி வயசு 65 வயசுன்னு சொல்கிறான். ஆனால் தயவு செஞ்சு பாரம்பரியத்தை மறந்துடாதீங்க. மகாலட்சுமி மாதம் உங்களுக்கு வீட்டுக்கு வேணால் மருதாணியே கம்பல்சரி, ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் எல்லாருமே பயன்படுத்துங்க. அதுன்னு மருதாணி வீட்டில் வளர்க்குற மருதாணி தான் பயன்படுத்தணும், மெகந்தின்னு சொல்லக்கூடிய வெளியே கெமிக்கலை பயன்படுத்தக்கூடாது. வீட்டில் எப்பயுமே ஒரு வாசனை திரவியங்கள் இருக்கணும், எந்த விஷயத்தையும் இருந்தாலும் ஒரு வாசனை திரவம் இருக்கணும். முக்கியமாக சமையலறை ரொம்ப சுத்தமாக இருக்கணும். மகாலட்சுமிக்கு வந்து நீங்கள் பூஜை ரொம்ப கூட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்றது சமையலறை தான். அந்த அறை எந்த அளவுக்கு நீங்கள் தூய்மையாக வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தெய்வ நடமாட்டம் ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வந்துடும். இன்னும் வெளிப்படையாக சொல்லப்போனால் அந்த காலத்தில் எல்லாருமே வீட்டுக்குள்ளே நுழையும் போது காலை கழுவிட்டு தான் உள்ளே நுழைவாங்க. இன்றைக்கி அந்த பழக்கமே மறந்து போச்சு, சுத்தமாக டோட்டலாக போயிடுச்சு. அது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா நீங்கள் வெளியே எவ்வளோ வயசு நடமாடுறீங்க, போகிறீங்க வரீங்க, எது பண்ணுறீங்க, இதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் விஷயத்தை நீங்கள் எல்லாருமே பின்பற்றி ஆகணும். எப்படியாவது இந்த பழைய முறையை
வீட்டுக்குள்ளே உள்ளே நுழையும் போது அவங்க காலை கழுவிட்டு உள்ளே வரணுன்ற ஒரு நிலையை கொண்டு வந்தீங்கன்னாவே வீட்டில் சுபிட்சங்கள் வர உடனே நடமாட ஆரம்பிக்கும். இப்போ எங்கெங்கோ நம்ம சுற்றிட்டு வரோம், எதிர்மறை சக்திகள் நிறைய உண்டு. எப்படி நேர்மறை சக்தி இருக்குதோ அந்த மாதிரி எதிர்மறை சக்திகள் உண்டு. உங்களுக்கு தெரிஞ்சும் தெரியாமையும் நிறைய இடத்துல இருக்கும். இதுக்கு நீங்களாக உங்கள் வீட்டுக்குள்ளே போகும்போது எந்த மாதிரி பயன்படுத்தினா நல்லாயிருக்கும், அட்லீஸ்ட் தலையில் கொஞ்சம் தண்ணி தெளிச்சிட்டாவது கொஞ்சம் உள்ளே போகிற அளவுக்காவது ஒரு விஷயத்தை உருவாக்கணும். ஏன்னா தண்ணிக்கு மட்டும்தான் தோஷத்தை போக்கக்கூடிய வலிமை உண்டு, வேறு எதுக்குமே கிடையாது. எவ்வளோ பெரிய தோஷமாக இருந்தாலும் தண்ணீரில் போய் குளிச்சுட்டு அதெல்லாம் குளிக்க சொல்கிறது, கங்கா ஸ்நானம் போய் பண்ணுங்க, பீச்சில் போய் குளிங்க, ராமேஸ்வரம் போய் குளிச்சுட்டு வாங்க, திருச்செந்தூர் முருகப்பெருமான் கடலில் போய் குளிச்சுட்டு வாங்க சொல்கிறது காரணம் தோஷங்களை கழிக்கக்கூடிய வலிமை நீருக்கு தான் உண்டு. அதனால் அந்த நீரை எந்த வகையிலையாவது சுத்தமாக வச்சுங்க, பயன்படுத்துங்க, அதை வாழ்வியலோடு கலந்து மிக்ஸ் பண்ணி பண்ணுங்கள், நடமாட்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வர ஆரம்பிச்சிடும். ஓகே சார், அப்போ வந்து இதுக்கு பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கிற மாறுதல்கள் தான் இதோட பரிகாரம் சொல்லி சொல்லி. இல்லை, நீங்கள் அந்த காலத்தில் பயன்படுத்த எல்லா விஷயத்தையுமே ஓரளவுக்கு இப்போ பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாவே உங்களுக்கு லட்சுமி கடாட்சம் மட்டும் வீட்டுக்குள்ளே நடமாட ஆரம்பிச்சிடும். மகாலட்சுமி பூஜை ரூம்ன்றதை நீங்கள் ரொம்ப அன்யோன்யமாக எந்த அளவுக்கு பார்த்துக்கீங்களோ பார்த்துங்க. அதை தாண்டி சமையல் கட்டை நல்லபடியாக வச்சுக்கங்க. குடும்ப உறவுகளுக்குள்ள சிக்கல்களை அதிகமாக வச்சுக்காதீங்க. சண்டை சச்சரவுகள் அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல மூதறி தான் வாசம் பண்ணும். அதே மாதிரி வீட்டில் ஆண்கள் குளிக்கும் போது குளிச்சு முடிச்ச உடனே பின்பக்கமாக துடைக்கணும், மூதேவி வெளியே போகும். குண்டலை சக்தியினை இயக்கணும்னா துண்டை போட்டு இப்படி துடைக்கணும். அது ஆண்கள் பெரும்பான்மை செய்கிறதில்லை. மக்கள் வழக்கமாக குளிக்கிறாங்க, வெளியே வந்துடுறாங்க. உங்களுக்கு அந்த எதிர்மறை சக்தின்றது உடம்புக்குள்ளே இருந்து வெளியேற்றணும்னா அந்த தண்ணி குளிச்சு முடித்த உடனே நீங்கள் தயவு செஞ்சு துண்டை போட்டு முதுகை துடைச்சிட்டு அதுக்கப்புறம் மற்ற அங்கங்களை துடைக்க ஆரம்பிக்கணும். இது ஆண்கள். பெண்கள் வந்து காலையில் எப்படியே வந்தாலும் காலையிலேருந்து கோலம் போடணும். அதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா பண்ணணும். அப்படி இல்லைன்னா காலையில் மேக்ஸிமம் பிரம்ம மூர்த்த நேரத்துலையாக எழுந்துட்டு ஒரு வத்தியோ ஒரு விஷயமோ ஒரு வாசனை திரவத்தையோ வீட்டில் தொடர்ச்சியாக பயன்படுத்தணும். நான் இன்னைக்கு ஒரு நாள் பண்ணுவேன், நாளைக்கு ஒரு நாள் பண்ணுவேன்லாம் பண்ணக்கூடாது. எந்த விஷயத்தை பண்ணாலும் நீங்கள் தொடர்ச்சியாக பண்ணும்போது தான் அதுக்கான ஆத்மார்த்தமான ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு அந்த ஒரு பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும், நான் என்ன எவ்வளவோ பண்ணுறேன் ஆனால் எனக்கு வந்து அந்த ஒரு குட் வைப்ரேஷனே இருக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம், அதே மாதிரி இப்போ விலங்குகளையும் பறவைகளையும் வீட்டில் அடைச்சி வைக்கக்கூடாது. நிறைய வீட்டில் பண்ணுற தப்பு என்னென்னா, நான் புறா வளர்க்குறேன், அதை வளர்க்குறேன், இதை வளர்க்குறேன் சொல்லிட்டு வீட்டில் வச்சு ஃபேஷனுக்கு வச்சுக்கிறாங்க. அது தொடர்ச்சியாக சாபம் விட்டுனே இருக்கும். நீங்கள் என்ன தான் அது உணவுப் பொருள் வச்சாலும் கூட அடைக்கப்பட்டது அடைக்கப்பட்டது தான். அதனால் அதுக்கு நீங்கள் அதுக்கு அது விட்டுற சாபம் உங்களுக்கு தெரியாது. ஆனால் தயவு செஞ்சு மக்கள் உங்களுக்கு அது விருப்பமாக இருந்தாலும் இந்த மாதிரி விஷயத்தை தவிர்த்துடுங்க. வீட்டில் உங்களுக்கு மகாலட்சுமி நடமாட்டம் தெய்வம் நடமாட்டம் உடனே எந்த உயிரையும் வதைக்கக்கூடாது. நீங்கள் அதுக்கு எல்லா உணவு வைப்பீங்க, சிஸ்டமேட்டிக்காக பார்த்துவீங்க, எல்லாம் செய்வீங்க. இருந்த போதிலும் அது சிறை சிறை தான். அதுக்கு அதை பொறுத்த வரைக்கும் சிறை தான். அது ஒரு ஓரத்தில் அந்த கோபத்தை நம்மளுக்கு காமிச்சுட்டே இருக்கும். அந்த கோபந்தான் ஃப்யூச்சரில் உங்களுக்கு தோஷமாக மாறிடும். அந்த தோஷம் நீங்கள் வெளியே போகும்போது வேலைக்கான தடை ஏற்படுத்தும், திருமணத்துக்கான தடை ஏற்படுத்தும். தடைகள் உங்களுக்கு கண்ணுக்கே தெரியாது. எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லும்போதும் ஒரு சில விஷயம் உங்களுக்கு என்னடா ஒரு ஒரு ஐடியாவே தெரியாது. எப்படி என்ன பண்ணுறது, எந்த பக்கம் போகுதுன்னே தெரியாமல் ஒரு வெறுமைத்தன்மை நிலவும். தயவு செஞ்சு வீட்டில் இந்த மாதிரி புறாவோ மற்ற விஷயத்தையோ வளர்க்கறதை மேக்ஸிமம் தவிர்ப்பது ரொம்ப நல்லது. அப்படி உங்களால் ஃப்ரீடமாக அதை விட்டு வளர்க்க முடியும் நினச்சா மட்டும் செய்யுங்க, சிறைப்படுத்தி வைப்பது நல்லதில்லை. ஓகே சார், புரியுது. இப்போ நீங்கள் வந்து சொல்கிறீங்க தோஷங்கள் தான், தோஷங்கள் தான் எல்லாத்திற்குமே காரணமாகவே இருக்கும் அப்படிங்க சார். ஸோ தோஷங்கள்லேருந்து விடுபடுவதற்கான பரிகாரம் இல்லை வந்து இதில் ஜாதக ரீதியாக பார்த்தீங்கன்னா தோஷங்கள்ன்றது முற்பினுடைய தொடர்ச்சி தான். கர்மவினு சொல்லுவோம், நம்ம செஞ்ச விஷயத்தை தான் நம்ம அனுபவிச்சுட்டு வரணும். 1000 தான் இருந்தாலும் குறைக்கிறதுக்கான விஷயங்கள் தான் உண்டு. ஒரு சில பாவங்களை மாற்ற முடியும், ஒரு சில பாவங்களை மாற்ற முடியாது. இறைவன் வந்து இந்த 12 கட்டத்தில் ஒரு சில அமைப்புகளை சுயம்பாக நம்ம மாற்றிக்கூடிய வலிமையை கொடுத்துருக்கான். ஒரு சில விஷயங்களை மாற்றவே முடியாது. இதில் மாற்றக்கூடிய இடங்களுக்கான பரிகார முறையை கண்டிப்பாக பரிந்துரை பண்ணலாம், தவறு கிடையாது. அது எல்லாமே இறை பரிகாரம் தான். பொதுவாகவே நீங்கள் வந்து ஒரு ஓரளவுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவான விஷயம் வரணும், வீட்டுக்கு கொஞ்சம் சுபிட்சமாக இருக்கணும், நியாயமான தேவைகள் பூர்த்தி ஆகணும் அப்படின்னா நீங்கள் பொதுவாக செய்யக்கூடிய விஷயங்கள் வந்து தானம். எல்லா உயிரினத்துக்கான தானம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். பசியார உணவு கொடுப்பதுன்ற முக்கியம். ஒரு நாளைக்கு ஒருத்தருக்காவது உணவு கொடுத்துருவாங்க, உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் நடக்கும். அதே மாதிரி வீடை சுற்றி எல்லா இடத்துக்கும் கொஞ்சம் கல்லுப்பு பயன்படுத்துங்க, கல்லுப்பு வையுங்க. கல்லுப்புக்கு ஒரு அபரிதமான சக்தி உண்டு. மகாலட்சுமியுடைய வாசம், எதிர்மறை சக்தியோட வேண்டிய விஷயம் எல்லாமே கல்லுப்புக்கு உண்டு. சாதாரணமாகவே அந்த காலத்தில் வந்து கல்லுப்புக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து வச்சுருந்தாங்க பெரியவங்க. இன்றைக்கி நம்ம உப்பு டப்பாவில் போட்டு அதை வேறு மாதிரி சால்ட் ஆக்கி நம்ம கல்லுப்புன்னு சொல்கிறதுக்கே நிறைய பேர் தயங்குறாங்க. சால்ட்டு அப்படின்றது போயிடுது. நான் சொல்கிறது நிறுவனம் சார்ந்த பொருட்களை தயவு செஞ்சு பயன்படுத்த பார்த்து உங்களோட விருப்பம். உங்கள் வீட்டில் லட்சுமி நிலவணும், மகாலட்சுமி நடமாட்டம் வேணும்னும் போது நீங்கள் 100% கல்லுப்பு தான் பயன்படுத்தணும். கல்லுப்பு உணவுக்கு பயன்படுத்துங்க, உங்கள் பூஜை ரூமில் வச்சு வணங்குங்க, பிரம்ம மூத டைமில் கையில் வச்சு வணங்குங்க.
நீங்கள் நல்ல காரியத்துக்கு எதாவது போனீங்கன்னு சொன்னால் ஒரு வெத்தரையோடு சேர்த்து விட்டு கல்லுப்பு எடுத்துன்னு போங்க, சுபிட்சம் நடக்கும். கல்லுப்பை நீங்கள் எந்தளவுக்கு ஆராதிக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு சுபிட்சங்கள் கிடைக்கும். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா கடலில் விளையக்கூடிய விஷயந்தான் இது. கடல் மாதாவுக்கு எல்லாத்தையுமே உள்வாங்கக்கூடிய தன்மை உண்டு, தோஷங்களை போகக்கூடிய தன்மை உண்டு. இன்னும் குறிப்பாக இப்போ பார்த்தீங்கன்னா மீன்களுக்கே பார்த்தீங்கன்னா விஷத்தன்மையை முறிக்கக்கூடிய தன்மை உண்டு. எதை ஒன்றா உள்வாங்கி அதை வெளியேற்றக்கூடிய தன்மை மீன்களுக்கு உண்டு, கடல் வாழ்வுகளுக்கு அந்த மாதிரி தன்மைகள் உண்டு. இந்த நீரில் வந்து அந்த கடல் நீரில் உற்பத்தி ஆகக்கூடியது தான் இந்த கல்லுப்பு. மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய, முழுமையாக வாசம் செய்யக்கூடிய ஒரு உப்பு தான் கல்லுப்பு. அதனால் முடிஞ்ச அளவுக்கு 99% கல்லுப்பை பயன்படுத்துங்க. கல்லுப்பு அதே மாதிரி நீங்கள் சிந்த விடாதீங்க. வீட்டில் சிந்தினா அது மகாலட்சுமியை வந்து உண்மையை நம்ம நிந்தனை செய்ய தான் அர்த்தம். இன்றைக்கி எந்த அளவுக்கு ஒரு பணத்துக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து பண்ணுறீங்களோ அதை விட ஒருபடி மேலாக கல்லுப்புக்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க. அதை கொடுக்கும்போதே உங்கள் வாழ்க்கையில் இப்போ நிறைய மாற்றங்களை வந்து கண்கூட பார்க்க முடியும். வாழ்வியலில் கண்டிப்பாக கொடுங்க. ஓகே சார், கல்லுப்பை பற்றி ஒரு விரிவான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க சார். ஆக்சுவலி கல்லுப்புனா சரி வீட்டில் ஏதோ இருக்கக்கூடிய ஒரு சமையல் பொருள் தானே அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருப்பாங்க, பட் அதில் வந்து இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டீங்க சார். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வில்வ இலை குளியல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சார், அது பண்ணால் வந்து நம்மளுக்கு நிறைய நன்மைகள் உண்டாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி இல்லை, அது பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு முக்கியமான மூலிகை. ஓகே, வெல்வயிலைன்றது பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு மூலிகை. ஓகே, அது வந்து இப்போ நீங்கள் சிவன் கோயிலில் போனீங்களா எல்லாமே உங்களுக்கு பிரசாதமாக கொடுப்பாங்க. இப்போ நம்ம சொல்லக்கூடிய எல்லா விஷயமே எளிமையாக செலவில்லாமல் கிடைக்கக்கூடிய விஷயங்கள் தான். நீங்கள் சிவன் கோயிலில் போகும்போது ரெண்டு வெல்வயில் எடுத்துன்னு வாங்க, காலையில் போட்டும்போது குளிங்க, கண்டினியூவாக ஒரு 48 நாள் அந்த வெல்வயில் இப்போ குளிங்க, உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் தெரியும். அந்த கிரகத்தினுடைய தன்மை உங்களுக்குள்ளே வர ஆரம்பிச்சிடும். லட்சுமி ஈஸியாக உள்ளே வந்துடுவாங்க. வேறு கிரகத்தோட தாக்கங்கள் முன்ன பண்ண இருந்தாலும் கூட நீங்கள் இதை பயன்படுத்த மகாலட்சுமி கண்டிப்பாக வீட்டுக்குள்ளே வந்துடுவாங்க. அந்த வீட்டில் பண தட்டுப்பாடுறது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். பணத்துக்கான வருவாய் விஷயத்தை யார் மூலியமாகவும் எப்படியோ ஒன்று உங்களுக்குள்ள ஒரு ஐடியாவை கொடுத்து செயல்படுத்தக்கூடிய விஷயத்தை அந்த வில்வ இலை கொடுத்துரும். வில்வ இலை குளியலை பற்றி அது ஒரு மிகப்பெரிய டாபிக்கு. சராசரி மக்கள் எதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. சிவன் கோயிலில் கிடைக்கிறதா இருந்தாலும் பரவாயில்ல, உங்கள் வீட்டில் பக்கத்தில் எங்கேருந்தா இருந்தாலும் பரவாயில்ல, 4 வில்வேலையை பறிச்சு வந்து டெய்லி அதை போட்டு குளிச்சுட்டு அந்த வில்வேலையை ஒட்டு மொத்தமாக சேர்த்து அதுக்கப்புறம் நீங்கள் கடல் நீங்களோட எடுத்துகிட்டு விட்டுடலாம். வீட்டில் சேர்ந்துச்சுன்னா ஒட்டு மொத்தமாக சேர்த்து வாரத்துக்கு ஒரு முறை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் கடலில் போய் அந்த வில்வேலையை போட்டு வந்துடலாம். ஆனால் கண்டினியூவாக நீங்கள் வில்வேலையை குளிச்சிங்கன்னா அந்த வீட்டில் மகாலட்சுமி உள்ள நுடத்துக்கார மிகப்பெரிய சமிக்கை அந்த வில்வ குளியல் என்பது. ஓகே சார், இப்போ குறிப்பா இருக்கு சார் சிவன் கோவில்ல வந்து வில்வ இலைகள் வந்து பயன் இல்ல, வில்வத்துக்கு அவருக்கு ரொம்ப பிரியமான ஒரு பொருள். வில்வ இலைக்கு வந்து பிரபஞ்சத்தோட வன்னி மரத்துக்கும் வில்வ மரத்துக்கும் இறைவனோட பேசக்கூடிய தன்மைகள் அந்த மரத்துக்கு உண்டு. நம்ம ஒவ்வொரு கோயிலும் சலவரிசன்னு சொல்லுவோம். ஒவ்வொரு கோயிலுக்குமான ஒரு மரம், ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு மரம் இருக்கு. அது பிரபஞ்சத்தோட லிங்காக ஒரு கனெக்ட் ஆகக்கூடிய தன்மை உண்டு. சிவனுடைய முழு அருள் பெற்றது, அது மகாலட்சுமியோடைய அருள் பெற்றது. ஒட்டுமொத்த சிவனாவே மிகப்பெரும் பெரும் தெய்வம். அவளோட அருள் இருந்துச்சுன்னா எல்லாத்தையுமே சாதிக்கலாம். அதுவும் பண ஈர்ப்பு சம்பந்தமாக இதுக்கு ஒரு விஷயத்த சித்தர்கள் கொடுத்து வச்சுருக்காங்க. வில்வத்துக்கு அந்த தன்மை உண்டு, துளசிக்கு அந்த தன்மை உண்டு, மருதாணிக்கு தன்மை உண்டு. இதெல்லாம் வாழ்வியலில் பயன்படுத்துங்க. நீங்கள் வந்து ஒரு தெய்வ பக்தியாளராக இருந்தாலும் பயன்படுத்தினாலும் அதே பலன் தான் கொடுக்கும். நீங்கள் தெய்வத்தை வணங்கினாலும் அதே பலன் தான் கொடுக்கும். அந்த பலனில் எந்த மாறுபட்ட கருத்தும் கிடையாது. உங்களுக்கு பொருளாதாரம் வளர்ச்சி வேணும் அப்படின்னும்போது இது போன்று அன்றாட கிடைக்கக்கூடிய பொருளை நீங்கள் பயன்படுத்தினாவே ஓரளவுக்கு வரும். உங்களுக்கு கிரகத்தில் வேறு குரல் இருந்தாலும் கூட ஓரளவுக்கு நிச்சயமாக சப்போர்ட் பண்ணி தேவைக்கு ஏற்ற மாதிரி ஒரு பணத்தை வரக்கூடிய விஷயத்தை இந்த வில்வமும் சரி, துளசியும் சரி, மருதானையும் சரி, கல்லுப்பும் சரி தொடர்ச்சியாக உங்களுக்கு கொடுக்கும். அடுத்தபடியா சொல்றாங்க வெற்றிலை அப்படின்றது வந்து ரொம்பவே ஒரு நல்ல ஒரு இல்ல, அது வெற்றி, அது பேரே வந்து வெற்றி இலை. ஓகே, வெற்றி இலை, அது இலை பேரே வெற்றி இலை தான். அது அப்படியே சுருக்கி சுருக்கி வெற்றி இலை ஆயிடுச்சு. வெற்றி இலை, ஒரு விஷயத்துக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தொடக்கன்றது நம்ம எதை வைப்போம், எந்த சுபகாரியத்துக்கு முதல்ல எதை வைப்போம், பிரதானமா வெற்றிலை, முதல்ல வெற்றிலையை வச்சுட்டு அதுக்கப்புறம் பிள்ளையார் வைப்போம். இதுதான் பாரம்பரியம், எந்த விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல. அப்போ தொடக்கம் அதுதான். அப்போ உங்களுக்கு வெற்றி வேணும்னா வெற்றிலையை பயன்படுத்தணும், கண்டிப்பா பயன்படுத்தணும். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இன்னைக்கு அந்த பழக்கமும் மக்கள்கிட்ட ரொம்ப குறைஞ்சி போயிடுச்சு. வெத்தலை பார்க்க போற மக்களை பார்க்கறதே ரொம்ப அரிதாயிடுச்சு. ஒரு கட்டத்தில் நாங்கள் எங்கள் வாழ்வியலில் பார்க்கும்போது பீடான்னு ஒன்று வித்துருந்தாங்க. அது மூலிமா வெத்தலையில் வேறு விஷயங்கள் இருந்தாலும் கூட வெத்தலையோட சேர்ந்து போடுற பழக்கமாக மக்கள்கிட்ட ஓரளவு இருந்தது. இன்றைக்கி அந்த பழக்கமும் மறைஞ்சி போச்சு. அதனால் தயவு செஞ்சு என்ற இளைஞர்கள் உங்களுக்கு மூட்டு வலி கிட்டத்தட்ட ஒரு 67-68 வியாதிகள் குணமாக தான் சொல்கிறது அறிவியல். வெத்தலை பார்க்க சுண்ணாம்பு பயன்படுத்தும் போது தயவு செஞ்சு மக்கள் வந்து ஒரு நாளைக்கு 2 முறையாவது வெத்தலை பார்க்க போடணும்.
இன்றைக்கி நீங்கள் வந்து அதை வேற மாதிரி நினைக்கிறீங்க, பல்லில் கரை போட்டுரும், அதை போட்டுரும், இதை போட்டுரும், உடனே டாக்டர் இந்த டாக்டர் எப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாழ்வியலில் புறந்தள்ளி போக போக உங்களுக்கு பிரச்சனை தன்மை அதிகமாகிடும். அது ஒரு பிரதானமான ஒரு மூலிகை. அது ஆக்சுவலாக வெற்றிலைன்றது ஒரு மூலிகை. உடல் ரீதியாக பல வியாதிகளை குணப்படுத்தும், பண ரீதியான ஈர்ப்பு தன்மையை கொடுக்கும். நீங்கள் அதெல்லாம் அந்த காலத்தில் பயன்படுத்தாமல் எல்லாம் நல்லா இருந்தாங்க. நீ கண் முன்னாடியே பார்க்குற விஷயம் தானே, 90 வயசு வரைக்கும் வாழ்ந்தாங்களா இல்லையா? இன்னைக்கு வரைக்கும் இப்போ ஊரில் கிராமத்தில் போய் வரைக்கும் வெத்தலை போய் போய் போட்டு நடிச்சு நிற்பாங்க. இப்படி சாப்பிட்டாங்களா இல்லையா? நல்லா தானே இருந்தாங்க. நீங்கள் அது வந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையாக கிடைக்கக்கூடிய பொருட்கள். இங்கே நம்ம மக்களுக்கு எளிமையாக ஒரு விஷயத்தை போய் சொன்னோம்னா அதை ரெகனைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யோசிக்கிறாங்க. இப்போ இது வந்து இதையே ஒரு பூஜை புனஸ்காரம் சொல்லிட்டு பெரிய அதை நடத்தணும் இதை நடத்தணும் பிரம்மாண்டப்படுத்தி இறை வழிபாட்டை ஒருத்தருக்கு கொடுத்தா அதை அவங்க ரொம்ப ஈஸியாக அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. பரவாயில்ல, கரெக்டாக செஞ்சுட்டா இருப்பான்னு யோசிக்கிறாங்க. ரொம்ப எளிமையாக 4 எலுமிச்சைப்பழத்தை வச்சு ஒரு விஷயத்தை முடிக்கலாம், 4 வெத்தலைப்பாக்கு வச்சு முடிக்கலாம், 4 வாழைப்பழத்தை வச்சு முடிக்கலாம், 1 எலுமிச்சை மரத்தை வச்சு முடிக்கலாம், 1 நெல்லிக்கனி 4 நெல்லிக்கனி வச்சுட்டு ஒரு தியானத்தை பண்ணி ஒரு விஷயத்தை சாதிக்கலாம். இவ்வளோத்தையும் சித்தர்கள் மகான்கள் முனிவர்கள் நம்மளுக்கு எளிமையாக வீட்டில் கிடைக்கக்கூடிய பொருளை வச்சு கொடுத்துருந்தாங்க. இன்றைக்கும் அது எல்லாமே கிடைக்கக்கூடிய பொருள் தான், எதுவும் அபூர்வமான பொருள் எதுவுமே கிடையாது. நீ இப்படி போனீங்க இப்படி வந்தீங்கன்னா 20 ரூபாய் 30 ரூபாய் வாழ்ந்துடலாம். இந்த வாழ்வியல் பரிகாரத்தை ஈஸியாக வச்சு வீட்டில் செஞ்சு பாருங்கள். அந்த வெத்தலை பார்க்க சுண்ணாம்பு போட்டு தான் பாருங்களேன், ஒரு 1 மாதம் பரிச்சயத்த முறையில் போடுங்க. உங்களுக்கு வாழ்க்கையில் மாற்றம் நடக்கலாம் கண்டிப்பாக. எனக்கு தயவு செஞ்சு ஃபோன் பண்ணி கேளுங்க, நான் ஓப்பன் டு ஆல் தான், என் நம்பர் எல்லாத்துலையும் இருக்குது. ஐயா நான் ஒரு 48 நாள் வெத்தலை பார்க்க போட்டு பார்த்துறேன், ரிசல்ட்டே கிட்ட தாராளமாக சொல்லுங்கள், நான் உங்களுக்கு பதில் தயாராக இருக்கிறேன். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, 25 வயசு 26 வயசுக்கு வயம் மேலே ஆகிடுச்சா, தாராளமாக வெத்தலை பார்க்க போடுங்க. உங்களுக்கு வாழ்வியல் நல்ல விஷயத்தை கொடுக்கும், ஆன்மீக ரீதியாகவும் கொடுக்கும், அறிவியல் ரீதியாகவும் கொடுக்கும். எல்லாருமே ட்ரை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க கண்டிப்பாகவே. இல்லை பண்ணணும், அது பண்ணாமல் விட்டதுனால்தான் இன்னைக்கு நிறைய பேருக்கு மூட்டு வலி, மற்ற விஷயங்கள், நிறைய ப்ராப்ளங்கள், நிறைய விஷயம் வருது. அது ஒரு சிஸ்டமேட்டிக்காக வச்சுருந்தாங்க. இன்னும் திருமணத்துக்கு அப்புறமா தான் வெத்தலை பாக்கு போடணும்னு அந்த காலத்தில் நீதி உண்டு. அதுக்கு முன்னாடி பசங்க யாரும் படம் எடுக்க மாட்டாங்க, மேரேஜ் ஆகிட்டே தான் வெத்தலை பாக்கு போடுவாங்க. ஏன்னா உடல் சார்ந்த விஷயத்துக்கும் அது வந்து தேவைப்பட்டுச்சு. ஆண் பெண் உறவுக்கும் ரொம்ப முக்கியம் பங்களிக்கிற விஷயம் வெற்றிலைன்றதுனால இந்த வயசில் வேணப்பம் தவிர்த்துருந்தாங்க. இப்போ அது அதையும் கடந்து அறிவியல் பூர்வமாக அதை எவ்வளோ நன்மைகள் நிரூபிச்சிட்டாங்க. திருமணமான யாராக இருந்தாலும் பிள்ளை பேர் சம்பந்தமான விஷயங்களுக்கு ரொம்ப முக்கியமான காரணகத்தை வெற்றிலை தயவு செஞ்சு ஆண் பெண் ரெண்டு பேருமே அதை பயன்படுத்துங்க. குழந்தையிலேன்னு ஏங்குறீங்க, குழந்தைக்காக பல விஷயத்தை முன்னெடுக்கிறீங்க, நிறைய அதுக்காக பண விரயங்கள் நிறைய பண்ணுறீங்க. ஆனால் சிஸ்டமேட்டிக்காக முன்னோர்கள் கொடுத்த விஷயம், சின்ன சின்ன விஷயத்தை வெற்றிலை பாக்கு சுண்ணாம்பு இதை பயன்படுத்தி 1 நாளைக்கு 2 வேளை போட்டுவாங்க. கர்ப்பப்பை சார்ந்த விஷயங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அருமருந்து வெற்றிலை. பெண்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பங்களிப்பு இது, ஆண்களுக்கு முக்கியமான பங்களிப்பு, அடுத்த வாரிசு உருவக்கூடிய தன்மையை கொடுக்கக்கூடியது வெற்றிலை. இது நம்ம மக்கள் பயன்படுத்தணும் தான் நம்ம நோக்கம். பயன்படுத்தினா உண்மையில் நீங்களும் ஆரோக்கியமாக இருப்பீங்க, உங்களுக்கு வரக்கூடிய அடுத்த தலைமுறையும் ஆரோக்கியமாக இருக்கும். ஓகே சார், வெற்றிலையில் வந்து இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டே சொல்லியிருக்கீங்க சார். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா குலதெய்வத்தை நம்ம வந்து வழிபாடு செய்வதற்கான உகர்ந்த நாள்னா இது சார்? இல்லை, பொதுவாகவே பௌர்ணமி தான். அமாவாசைன்றது முன்னோர்கள் வந்து போகிற விஷயம். இந்த முன்னோர்களையும் தெய்வத்தன்மை வாழ்ந்தவங்க தான் குலதெய்வம். முன்ன எல்லாமே டிஎன்ஏ சம்மந்தப்பட்ட விஷயம்தான். பித்திருக்குழுக்கள் நம்ம முன்னோர்களுக்கு திதி கொடுக்கறனால தான் அமாவாசை திதி கொடுக்குறோம், அவங்களை நினைவுபடுத்தி எல்லாமே செய்கிறோம். இந்த தெய்வ ஆத்மாக்களாக போனவங்க தான் வந்து நம்மளுக்கு குலதெய்வமாக வந்து நிற்பாங்க. அதில் பௌர்ணமி அன்னைக்கு குலதெய்வ வழிபாடு பதிவு மிகப்பிக சிறப்பு. இன்னும் குறிப்பாக வாழ்க்கையில் உங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது, எனக்கு கண்ணுக்கு தெரியாத நிறைய பிரச்சனை இருக்குது, நான் இதை பண்ணணும் அதை பண்ணணும், நிறைய அச்சீவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கையில் லட்சிய பாதையை நோக்கி போகிற யாராக இருந்தாலும் 3 பௌர்ணமிக்கு தொடர்ச்சியாக அவங்க குலதெய்வத்தை வழிபட்டு வாங்க. அங்கே போய் ஒரு காணிக்கு முடிச்சு போட்டு உங்களுக்கு கோரிக்கை முன் வைங்க, அதுக்கான வழியை எந்த வகையிலையாவது உங்கள் குலசாமி உங்கள் கையில் வந்து கொண்டு வந்து கையில் கொடுத்துரும். 3 பௌர்ணமிக்கு தொடர்ச்சியாக போகணும். ஓகே சார், அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம எதனா ஒரு கெட்டது நம்மளுக்கு இந்த ஜென்மத்தில் நடக்குதுன்னா அதை நம்ம வந்து போன ஜென்மத்தில் செஞ்ச கர்மா தான் காரணம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ நம்ம செய்கிற புண்ணியங்கள் மூலியமாக இந்த கர்மா வந்து தீருமா சார்? இல்லை, தீருமா தீராதான ஆய்வுக்கு உட்பட தேவையில்லை. ஏற்கனவே நல்ல புண்ணியத்தை உங்கள் அப்பா அம்மா சேர்த்து வச்சுருந்தாங்கன்னா அதை அனுபவிக்க போகிறீங்க. இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சு நம்ம செய்கிறது தான் நம்ம அடுத்த தலைமுறை கொடுக்க போகிற விஷயம். ஏற்கனவே அவங்க சேர்த்து வச்சு இந்த சொத்தை அனுபவிக்கிற மாதிரி அந்த கர்மாவை நம்ம அனுபவிப்போம். நம்மளும் போன பிறகு அதை செஞ்சுதான் அதையும் அனுபவிப்போம். இந்த பிரிவில் மேற்கொண்டு தொடரக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நல்ல விஷயங்களை பண்ணிட்டு ஒதுங்கிடணும். நீங்கள் ஒரு சின்ன விஷயம் ஒருத்தர் மனசார நீங்கள் அவன் செய்யாத தப்புக்கு நீங்கள் தண்டனை கொடுத்தாலும் அந்த கர்மம் அவங்களுக்கு சேர்ந்துடும். இது எதுவுமே ஜாதக கட்டத்துக்குள்ளே வராது. ஜாதகம் பார்க்கும்போது நல்லாயிருக்கும், எல்லா அமைப்பும் நல்லா பண்ணுவாங்க. ஆனால் ஏதோ ஒரு தடை ஏன் நிற்குதுன்னா நீங்கள் அறிஞ்சும் அறியாமலையும் ஒரு சில தவறுகள் கண்டிப்பாக செஞ்சுருப்பீங்க. இதுக்கு தான் நம்ம பொதுவாக சொல்ல வரோம். காஞ்சிபுரத்தில் சித்திரபத்தன் கோயில் இருக்குது, கேள்விப்பட்டீங்களா? சித்திரகுப்தன் கோயில் அங்கே தான் இருக்குது, காஞ்சிபுரத்தில் இருக்குது.
நீங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி தெரிஞ்சோ தெரியாமையோ ஒரு தவறு செஞ்சுருந்தீங்க, ஃபீல் பண்ணிட்டீங்க அப்படின்னா, முதல்ல போய் குலசாமி கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு ரெண்டாவது நேராக போய் சித்திரகுப்தர் போய் மன்னிப்பு கேட்டணும். ஐயா தெரிஞ்சே தெரியாமல் மன்னிப்பு பண்ணிட்டேன், உண்மையிலே தெரிஞ்சு தான் பண்ணேன், அது சிறு தவறு தான், அதை நான் தப்பு உணர்ந்துட்டேன், ஆனால் இதை கணக்கில் தயவு செஞ்சு ஏற்றி அடுத்த தலைமுறை கொண்டு போய் சேர்த்துறாதீங்கய்யா. இந்த பிரிவிலேயே எனக்கு அதை சிறுக சிறுக அனுப்பிக்கிறதுக்கான வாய்ப்பையாக கொடுத்துருங்க, ஆனால் இந்த பிரிவிலேயே கணக்கு முடிச்சிருங்க, அடுத்த பிரிவு தொடரக்கூடாதுங்கயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சித்திரகுப்தர்கிட்ட போயிட்டு மனசார போய் வேண்டி ஆத்மார்த்தமாக அவர்கிட்ட சரணாகதி அடைஞ்சிட்டிங்கன்னா, அந்த கணக்கு வழக்குலேருந்து கொஞ்சம் பார்த்து உங்களுடைய வேறு கணக்கு வழக்குலாம் எப்படி இருக்கும், வம்சாவுடைய கணக்கு வழக்குலாம் பார்த்துட்டு அதுக்கான விஷயங்களை கொடுப்பாரு. ஆனால் மன்னிப்பு அவர்கிட்ட போய் கேட்டே தீரணும். முதல் மன்னிப்பு குலதெய்வத்துக்கிட்ட, இரண்டாவது மன்னிப்பு சித்திரகுப்தங்கிட்ட. பட்டதாரி இல்லத்தரசிகளுக்கு ஒரு பொன்னான தொழில் வாய்ப்பு, வீட்டில் இருந்தபடியே வார இறுதி நாட்களில் கல்வி சார்ந்த தொழில் செய்யும் வாய்ப்பு. மேலும் இந்த வாய்ப்பை பற்றி அறிய கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். மகாவிஷ்ணுவுடன் சிறப்பு தியானம், மகா சிவராத்திரி இரவில் சக்தி வாய்ந்த தியான பயிற்சியில் கலந்து கொள்ள இன்று முன்பதிவு செய்யவும்.